வெல்கம் டு சமையடுசு. நம்ம எத்தனை பலகாரம் செஞ்சாலும் முறுக்கு மாதிரி வருமா? இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கைமுறுக்கு செஞ்சு பாருங்க. வாயில வச்சதும் கரையிற மாதிரி மொறு மொறுன்னு டேஸ்ட்ல பாரம்பரியமான கைமுறுக்கு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாரம்பரியமான கைமுறுக்கு செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சு அரிசியிலிருந்து நம்ம மாவு எடுக்க போகிறோம். கொஞ்சம் அதிகமாக அரிசியை ஊற வச்சுட்டு அதிலிருந்து 2 கப்பளவு அரிசி மாவை பயன்படுத்த போகிறோம். 3 கப்பளவு பச்சரிசியை கிளீன் பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊறி வந்ததும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பியூர் ஒயிட்டாக இருக்கும். அரிசி ஊறி வந்த பிறகு அரிசியில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு ஃபேனுக்கு கீழே இந்த மாதிரி விரித்து காய வச்சுடுங்க. அரிசியை ரொம்ப ட்ரையாக காய வைக்கக்கூடாது. நம்ம கையில் எடுக்கும் போது லேசாக ஒட்டுறது மாதிரி இருக்கணும். அந்த பக்குவத்தில் இருக்கும் போதே நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா மிசிலில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை அரைச்ச பிறகு இந்த மாதிரி சல்லடையில் சேர்த்து நைஸாக சலிச்சு எடுத்துக்கோங்க. கப்பி எதுவும் இல்லாதது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப்பளவு உளுந்து எடுத்து பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி மாவு ரெடியான உடனே பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்துக்கிட்ட அரிசிக்கு 4 கப்பளவு அரிசி மாவு கிடச்சிது. 2 கப்பு இப்போ பயன்படுத்த போகிறோம். மிச்ச அரிசி மாவை அடுத்தடுத்த பலகாரம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். உளுந்து மாவிலிருந்து 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து மாவு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவையும் சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. முறுக்கு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் எள்ளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் ஓமமும் சேர்த்து மாவை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த முறுக்குக்கு நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். அதனால நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே 1/2 கப்பளவு தண்ணி சேர்த்து பெருங்காயத்தை ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் தூள் பெருங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த பெருங்காயத்தில் 1/2 கப்பளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாவை பிசைஞ்சு பார்த்துட்டு அடுத்ததாக தண்ணி பத்தலைனா தான் நம்ம சேர்த்துக்கணும். மாவு பிசைஞ்சு பார்த்ததில் தண்ணி பத்தலை. அடுத்ததாக 1/2 கப்பளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. 2 கப்பளவு அரிசி மாவுக்கு முதல்ல கட்டி பெருங்காயத்தோடு சேர்த்து 1/2 கப்பளவும் இப்போ 1/4 கப்பளவும் 3/4 கப்பளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. எடுத்துக்கிட்ட 1/2 கப்பில் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி மிச்சம் இருந்துச்சு. மாவு பிசைஞ்சு முடித்த பிறகு கிண்ணத்துலேயும் ஒட்டாமல் நம்ம கையிலையும் ஒட்டாமல் அழகாக வந்துடும். இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சுருங்க. கைமுறுக்கு சுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீழே 1 ஈரத்துணியை விரிச்சுக்கோங்க. முறுக்கில் எக்ஸ்ட்ரா ஈரம் எதுவும் இருந்ததுன்னா அது உறிஞ்சி எடுத்துரும். அதே சமயத்தில் நம்ம முறுக்கை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த முறுக்கை கைமுறுக்கு சுத்து முறுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த முறுக்குக்கு அச்சு எதுவும் கிடையாது. நம்ம கையிலேயே தான் சுற்றி கொண்டு வரணும். கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருவி திருவி விட்டு அப்படியே இந்த பாட்டில் மூடியையும் சுற்றி வந்துடுங்க. முறுக்கு சுத்த ஆரம்பிக்கும் போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. பாட்டில் மூடி பயன்படுத்தினோன்னா முறுக்கு சுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு கையில் இல்லாமல் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை சுத்து வேணாலும் நீங்கள் முறுக்கை சுற்றி எடுத்துக்கலாம். நான் 2 சுத்து மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 1 முறுக்கை எடுத்தோன்னா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு முறுக்கு சுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்ற ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் 4 முறுக்கு 5 முறுக்கு சுற்றிட்டிங்கன்னா முறுக்கு சுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். கைமுறுக்கு சுத்துறதுக்கு என்ன நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும்னா கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும். சுற்றி வரும்போது மாவை பிடிச்சி இழுக்கக்கூடாது. சுத்து உடஞ்சி வந்துடும். அதே மாதிரி பாட்டில் மூடியை யூஸ் பண்ணிங்கன்னா மாவு சுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10-15 முறுக்கு சுற்றி முடித்த பிறகு தான் மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நீங்கள் முதல்ல சுற்றின முறுக்கிலிருந்து எடுக்க ஆரம்பிங்க. துணியை லேசாக இழுத்து பிடிச்சிட்டு தோசை திருப்பியால் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். தோசை திருப்பியில் லேசாக எண்ணெய் தடவிட்டு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு முறுக்கை ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. இடையில கலரக்கூடாது. பபுள்ஸ் எல்லாம் நின்ன பிறகு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கை முறுக்கை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். Healthy and simple recipe, subscribe Samayal Dishes.